உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் 2 தேதியை இறந்தவர்கள் நினைவு நாளாக கடைபிடிப்பது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கலரை தோட்டத்தில் இறந்து போன தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு கோவையில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் மலரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்காக கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கலரை தோட்டம் முன்பாக தற்காலிகமாக மலர்கடைகளும் வாசனை திரவிய கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை முதல் மாலை வரை கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று கல்லறை தோட்டங்களில் அஞ்சலி செலுத்துவதனால் இன்று காலையில் கிறிஸ்துவ ஆலயங்களிலும் மாலை 5 மணிக்கு கல்லறை தோட்டங்களிலும் இறந்தவர்களின் ஆன்மா இலைப்பாறுதலுக்காக திருப்பலி அல்லது சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கல்லறைகளை பங்கு அருட்பணியாளர்கள் புனித நீரை தொடிப்பார்கள். கல்லறை திருநாளையொட்டி வழக்கத்திற்கு மாறாக அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.